காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இயக்குனர் முன்னையும் பாரதிராஜா அப்பா அவர்களையும் இசிலாமி இளையராஜா சார் அவர்களையும் ஒரு திரைப்படத்தில் இணைத்தது ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அப்புறம் கடந்த 20 வருடங்களாக ஒரு இயக்குநராக முயற்சி செய்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் மனோஜ் பாரதி வந்து இன்னைக்கு டைரக்டர் ஆகிருப்பார். அவ்வளோ ஈஸியாக நடக்கலை, அதை இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த இயக்குநராக தமிழ் சினிமாவுக்கு வெற்றி பெறுவார்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் என்னுடைய செகண்ட் ஆடியோ லான்ச் என்னுடைய அம்மா இல்லாமல் என் அப்பா மட்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களை மிஸ் பண்ணுறேன் இந்த நேரத்தில். ஷூட்டிங்க்கு நடுவில் கார்த்தி சார் வந்து ஆக்சுவலி ஷூட்டிங் நைட் ஷூட்டிங் போயிட்டுருக்குது. ஸோ ரொம்ப பாரதிராஜா சார் மேலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாகவும் ஒரே தெருவில் விளாண்ட மனோஜ் அவர் மேலே இருக்கக்கூடிய நட்பின் காரணமாகவும் இந்த விழாவுக்கு வந்திருக்கார் கார்த்தி சார். ஸோ அவரை முதல்ல வந்து சில வார்த்தைகள் பேச கூப்பிட்றேன். கார்த்தி சார் வந்ததுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் வணக்கம். பாரதிராஜாங்களுக்கும் ஸ்பெஷல் வணக்கம். இது என்னோட ஃப்ரெண்டோட மேடை. நாங்கள் வந்து ஒன்றா விளையாண்டவங்க, நானும் மனாஜும் ஒரே ஸ்ட்ரீட்டில் பக்கத்து வீட்டில் ஒன்றா விளையாண்டவங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வயசு. அந்த ஸ்ட்ரீட்டில் விளையாடுற குழந்தைகளில் மேக்ஸிமம் நாங்கள் அண்ணன் சேர்த்து, சில பேர் ஒரு தங்கச்சி சேர்த்து, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் ஒரு வயசுக்காரங்க. அதனால் எந்த கிரிக்கெட் மேட்ச்சும் சேர்த்துக்க மாட்டாங்க. வேறு கொஞ்சம் ட்ரா பால் பிடிக்க போயிருந்தாங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து அந்த வயசு அங்கிள் வந்து ஒரு பியானோ நாங்கள் கொடுத்துருவார். அவ்வளோ அழகாக பியானோ வாசிப்பேன். நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் பேசுவேன். அவங்க லாங்குவேஜ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்பவே பாரத் பிராணம் உருவாக்கும். அங்கிள் போஸ்ட் பண்ணி ஆக்டிங்கில் பள்ளி விட்டார். ஆனால் இவ்வளோ வருஷம் கழிச்சு நாங்கள் குடும்பத்தில் ஒன்றா வரக்கணும். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். அங்கிளோட வீட்டுக்கு போயிட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். மனதோட வாழ்க்கை வந்து ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை குழந்தைகள்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஆனால் நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசிக்கிட்டோம். அப்போ டைரக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ சீக்கிரம் டைரக்ட் பண்ணி முடிச்சு அவ்வளோ சந்தோஷத்துக்கும் கூப்பிடுவாங்க. எதிர்பார்க்கல அதை ஏற்படுத்தி கொடுத்த சுசிக்கு நான் எவ்வளோ நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பருக்காக நண்பரின் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சுசி நாங்களும் என்ன ஏர்லி கரியர் ஸ்டார்ட் பண்ணதுனால ஜேர்னி ஃபுல்லாக ஒன்றாவே போயிருக்கோம். சுசி ரொம்ப அழகாக நடிப்பார், ரொம்ப அழகாக நடித்து பார்ப்பார். ஸோ நார்மலில் கதை கேட்கும்போது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்துச்சு இந்த கதை கேட்கும்போது. அப்போ தொடர்ந்து நம்ம அவரோட ஃபிளேவர் நல்லா படத்தையும் பார்த்துட்டே இருப்பேன். அந்த படம் எடுக்கும்போது சொல்லுவார், ஜி கே ஸ்ரீகுமார் சார் மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசைச்சின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துல. அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய படங்கள் பாய்ச்சிட்டே இருக்காரு, நிறைய பேர் சுந்தரத்தம் கொடுத்துட்டே இருக்காருங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனோஜ் இந்த படம் டைரக்ட் பண்ணதில் இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்கறது, ஃபஸ்ட்டு படத்துக்கே வந்து புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. டேரக்டராக பயங்கர வச்சிருந்தா மட்டுமே தான் அந்த மாதிரி முடிவு எடுக்க முடியும். அந்த வகையில் ஷான், ரக்ஷனா, லக்ஷா மூணு பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோட முக்கியமாக அங்கிள்கிட்ட வேலை வாங்கினது, அங்கிளை உட்கார வச்சு வரிக்க வச்சு அவருக்கு பரவசம் சொல்லி கொடுத்து சாரத்து சொல்லி பெரிய சாதனடா. இதுக்கே ரொம்ப பாராட்டணும். அந்த இளையராஜா சாரும் பாரதிராஜாங்க ரெண்டு பேரும் அந்த பக்கத்தில் ஒன்றா அணிஞ்சிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் தான் கோல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட படங்களை ரெஃபரன்ஸாக பார்க்குறோம். இன்றைக்கும் ஒரு சாங் லீடுனா அங்கிள் மாதிரி வைக்கணும், ஒரு சாங்கை எப்படி ஷூட் பண்ணணும், அந்த சாங் கதைக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் கோல் ஸ்டாண்டாக வந்துட்டே இருக்குது. அப்போ நாங்கள் படம் எடுக்கும்போது ஒரு பாரத்தில் ஒரு சீன் சொன்னால் கூட இல்லையா அந்த அளவுக்கு இல்லையா அப்படின்னு, இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட உயரத்தை எட்டுறதுக்கு தான் நாங்கள் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவங்களோட காலகட்டத்தில் நாங்களும் இருக்கோம், அவங்களோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதனால அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னா அப்போ நாங்களும் பெரிய அளவில் வளர முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தது, எங்களுக்கான முன்மாதிரியாக நீங்கள் எப்பவுமே இருக்கிறதுக்கு ரொம்ப 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 நன்றி. அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் அவங்களுடைய நட்பும் பார்த்துருக்கோம், அவங்க சண்டையும் பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒன்று சேர்றதையும் பார்க்குறோம். அப்போ நண்பர்களாக எப்படி இருக்கணுங்கிறதையும் நாங்கள் திரும்பவும் அவங்க கிட்ட வந்து கற்றுக்குறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. சில நல்லா நடக்கும்.
நீங்க போஸ்டர் கேட்கலாம் ரொம்ப ஆசையா இருந்தா யூடியூப்லாம் கேட்கறது தளத்திற்கு போறதுனால உங்களோட ஃபேன் உங்க பேச்சுக்கு ஒரு ஃபேன்னே சொல்லலாம். அந்த மனோஜ் ஆல் தி வெரி பெஸ்ட், இந்த படம் நல்லா வரணும் நல்லா ஓடணும்னு ஆண்டவன் வேண்டிக்கலாம். தொடர்ந்து நிறைய படங்கள் இயக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ, என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நல்ல படம் கொண்டு வரலாம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாடில் இருக்கிற பெரியவர்கள் ஜாமான்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சில நாடுகளுக்கு முன்னாடி சுசி வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதோட இயக்குனர் பத்தி சொல்லும் போது செம்ம எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அப்படி சொல்லும் போது என்ன சொன்னாரு, அவர் எப்பயுமே ஒரு டைரக்டர் தான் அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. பயங்கரமான அந்த டைரக்டர் ஆகிய தீரணங்கிற ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்கு அவருக்கு அப்படின்னாரு. ஸோ அதை பத்தி ப்ராஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் நல்லா வரணும், ரெண்டு பேர் முக்கியமா ரெண்டு பேருக்காக, ஒன்னு திரு மனோஜ் அவர்களுக்காகவும் திரு சுசீந்திரன் அவர்களுக்காக இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வரணும், நல்லா வரும் கண்டிப்பா. அந்த இதுல சொன்னவரே நடிக்கிறேன் சொல்லவே இல்லை இந்த படத்துல. ஸோ நடிகர் சுசீந்திரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் அடுத்தடுத்து பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால என்னுடைய ஒரு உதவ முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்களோ. நடுவில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அரசு நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம், இனிய மாலை வணக்கம். டைட்டிலே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, மார்கழி திங்கள். அந்த இந்த டைட்டில் மாதிரியே இந்த படம் சூப்பரா இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இயக்கம் எழுதியாக நடிச்சிருக்காரு, அதோட முக்கியமாக இந்த படத்தினுடைய நம்ம பார்த்த அந்த எல்லாமே வந்து இயக்க நிலையத்தினுடைய வளர்ச்சியில் வெளிவந்து என்றைக்குமே காலம் காலமாக பேசப்படுற படமாக இருக்கிற அழகு நிலையங்களை படமாகவே இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இன்னொரு அழகு நிலையங்களை மனோஜ் பாரதிகிட்ட எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய கெரியர் காத்திருக்கு. காப்பி சார் சொன்ன மாதிரி தான், அவர் டைரக்டர் ஆனோம் அப்படின்னு இத்தனை காலம் வெயிட் பண்ணதை வந்து திரு சுசி அவர்கள் மூலமாக நிறைவேறியிருக்கு. லாக்டவுன் பீரியட்ல 2020 தொடர்ந்து பாத்தீங்கன்னா, லாக்டவுன் பீரியட்ல மோஸ்ட் ப்ரொலிஃபிக்கா படங்கள் பண்ணி வெற்றியும் கொடுத்தது வந்து சுசீந்திரன் சார் தான். அவ்வளவு பெரிய படங்கள், அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான என்ன சொல்றது பேனரா கண்டினியூஸா படம் கொடுக்கிற ஒரு இயக்குநரா சுசீந்திரன் அவர்கள் இருக்காரு. அவருடைய பேனர்ல வெளியேற மார்கழி திங்கள் படம் பெருசாக ஏன்னா வெற்றி அடையணும். முக்கியமா புதுமுகங்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்க எல்லோருக்கும் நல்ல ஒரு பெரிய கரியர் பிரேக் கிடைக்கணும்னு இந்த நேரத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அந்த இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள். ஏன்னா சிவகுமார் சாரெல்லாம் பார்க்க முடியாது, சினிமா வாரத்தில் அவ்வளோ ஈஸியாக வந்துடவே மாட்டார். அவரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்தது பெரிய விஷயம். அதோடு சேர்ந்து திரு சீமான் அவர்கள், அப்புறம் நம்முடைய இயக்குநர் இணையம், அப்படி நிறைய இன்டையர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அங்கே வந்திருக்காங்க. அதுவே இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக இருக்குது. பாரதிய திங்கள் படக்குழுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனோஜ் பாரதி, நீங்க வந்து மிகப்பெரிய சக்சஸ் அடையணும். இந்த படம் மூலமா அடுத்தடுத்த கட்டம் பெரிய படங்களும் பண்ணணும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி காப்பி சார் உங்களுக்கு டேட் கொடுக்குற மாதிரி அடுத்த கதை உருவாகணும். இந்த வெற்றி அதுக்கான அடித்தளமாக அமையும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். நாட் இவராவிற்கு வருகின்றிருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் பாரதியாக
அப்போ நம்ம சூப்பர் சார் ரவி சார் வந்து படத்துல தான் பேசிட்டு போக முடியும், கோட்லாம் போட முடியும். மக்கள் நம்ம கமிஷன்லயோ இந்த போட்டா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி பொது விழாக்கள் பேசிட்டு போக ஒத்துக்கணும், ஏழு வயசு ஒவ்வொரு ஒத்துக்கணும்னா உங்க அப்பா தான் எப்படி தான் ஏழு வயசு பேசிட்டு போட்டு அவரு சவால பண்ணிருக்காரு. அடையாளம் மதிப்பு அப்படின்னா கவிஞர் அப்படினாலே அது தன்னாசம் தான், இசை அப்படின்னாலே இளையராஜா தான், இயக்கம் அப்படின்னாலே இயக்கம் இணையம் தான். இதுலாம் அவங்களுக்கு அர்த்தம் இருக்கு. இதுதான் இதுல ஒரு இலக்கணம் தான், இலக்கியமா வாழ்ந்து கொடுக்க. இந்த இடையில வந்து இயக்குனர் இணையமும் இசைஞானியும் சில ஒரு இன்னைக்கு பேசுனது திருப்பி சேர்ந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா சினிமாவில ரெண்டு தலைமை வந்து புரிஞ்சாங்கன்னா அப்ப மக்கள் வருத்தப்படுறாங்கன்னா அது ரெண்டு பேர் தான், பாலராஜா ராஜா. மக்கள் வருத்தப்பட்டது என்னடா அவங்க புரிஞ்சுட்டாங்கன்ட்டு. இது ரெண்டு தளத்துல சேர்ந்தாங்கன்னா ரெண்டு சந்தோஷம், மக்கள் சந்தோஷப்படுறாங்கன்னா அது அந்த அளவுக்கு இந்த மக்கள் மக்கள் தகுந்த மக்கள் மனசுல வாழ்ந்த ரெண்டு பேருமே மக்களுக்கு என்ன வேணும், மக்கள் சந்தோஷப்படுத்துறது தன் தொழில அர்ப்பணித்து மக்கள் எடுத்து சேர்ந்தாங்க. நீங்க திரும்ப உங்களை சேர்த்து பெரிய பாக்கியம் இந்த படத்தின் தயாரில் சிசுங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சிசுங்களுக்கு சிசுங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு நல்ல சினிமா இருக்கு. சினிமா வந்து சில தளர்ந்து பொற்காலம் தாங்க, எம்ஜிஆர் சிவாஜி தளர்ந்து பொற்காலம், அதே மாதிரி பொற்காலம் அப்படின்னா வேறு நிகழ்வா ஒரு இணைஞ்சு பண்ணப்பட்ட படங்கள்லாம் நீ ஒரு பொற்காலம் திருப்பி அந்த பொற்காலத்தை எப்படி தொடங்கியிருக்கு. அப்புறம் இந்த பற்றி இயக்குனர் மனோஜ், அந்த ட்ரெய்லர்ல அவரு பாரதிராஜாவோட சிசியம் பாரதிராஜாவோட பதவி நிறுவிச்சார். அந்த தனியும் டைட்ல அந்த தனி சிரிப்பு வந்தா தப்பு நம்மளுக்கு வேற சார் உடம்பாக இருந்துச்சு. கரெக்டா அவரு பாவல பாரதி தெரிஞ்சாண்டது கதாநாயகன் கதாநாயகி ஆட்டு சிரிச்சுனா அப்ப மாதிரி பண்ணிருக்காரு. பக்கத்து தலைநாரியா இருக்காங்க ஹீரோ, அந்த பொண்ணு அதே பேரசா கருத்துல வர தலைநாயகம் இருக்கு. அவங்க இருக்கும் வாழ்த்துக்கள். என்ன பாரதி சார் வந்து இப்ப நிறைய ஊக்கம் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைங்கள வாரசில வந்து இயக்கம் கொண்டு வர மாட்டாங்க. ஒருத்தர் வீட்டுல இப்ப பார்த்தாலும் கதா அப்படின்ட்டு அதுக்கு தான் அந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. அதோட என்ன பேசினாரு ஒரு கோச நடிகர் இருப்பாரு, அவர் பையன் வந்து கோச நடிகரா அவர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவர் பையன் ஹீரோ, அது மாதிரி காமெடி நடிகர் கூட பார்த்தாங்கன்னா ஹீரோ தான் பயன்படுத்துறாங்க. இளம் நடிகர் கூட பார்த்தாங்கன்னா ஹீரோ தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் பாரத சார் பையன் மனோஜ் அவர் வந்து உதயத்தின பணியாற்றி இயக்குனர் வாங்கினா முயற்சி பண்ணாரு. இடையில சில சூழ்நிலையில் அவர் ஹீரோ ஆகிட்டாரு. இருந்தாலும் இப்போ தான் சரியான ஒரு வீட்டுக்கு வந்திருக்காரு, அப்பா வீட்டு வந்திருக்காரு. இந்த இயக்குனர் தான் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். என்ன இப்போ இயக்குனர் ஆகும்போது அப்பா நடிகர் ஆகிட்டார், அப்பா வச்சு அப்பா நடிக்க வச்சு படம் பண்ணது அது பெரிய சவால் தான், அது ஒரு வரம் தான் அரசு கொடுத்தது. மாறுவழி பெண்கள் டைட்டில் அருமையான படம், டெய்லர் வந்து பாராட்டுறது அது நம்ம நல்ல ஒரு ஒரு காதலோட ஒரு கருத்தையும் சொல்ற மாதிரி விஷயம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். மிகப்பெரிய வெற்றி அடையணும், வெற்றி அடையும். நன்றி, வணக்கம்.